ஹாய் ஜான்சி, எப்படி தமிழில் எழுதி சம்பாதிப்பது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு புதுமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தமிழ்லயே எழுதி நம்ம சம்பாதிக்க முடியும். அந்த வாய்ப்பை தர்றது கூகுள். அதனால பயம் இல்லாம இறங்கலாம். ஒரு பைசா கூட இதுக்கு நம்ம முதலீடு செய்ய தேவையில்லை. இப்ப எப்படி தமிழ்ல எழுதி சம்பாதிக்கிறது அப்படின்னு நான் விரிவா சொல்றேன். நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாத்தீங்கன்னா இது கூகுள் வழங்கக்கூடிய ஒரு வசதி, கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்னு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல பேருக்கு தெரியாது அப்படின்னா என்னன்னு. யாருக்கு தமிழ்ல நல்ல எழுத வருமோ அவங்களால இதுல சம்பாதிக்க முடியும். கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்னா விளம்பரத்தை நம்முடைய வெப்சைட்லயோ அல்லது பிளாக்லயோ கூகுள் காட்டும். அந்த விளம்பரத்தை யாராவது கிளிக் பண்ணும் போது ஒரு தொகை வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு தொகை கூகுள் எடுத்துக்கும். இதுதான் வந்து கூகுள் ஆட்சென்ஸ் உடைய பேசிக். சோ இனி நீங்க எப்படி இதுல சம்பாதிக்கிறது அப்படின்னா, முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா www.blogger.com அப்படிங்கிற தளத்துக்குள்ள போய் கிரியேட் நியூ பிளாக் அப்படின்னு கொடுத்து புதுசா ஒரு பிளாக நீங்க துவங்கிக்கணும். அந்த பிளாக் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு யூனிக் நேம் வச்சுதான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி அந்த நேம் இருந்தா உங்களுக்கு அந்த நேம் கிடைக்காது. அந்த நேம் வச்சு .blogspot.com அப்படின்னு சொல்லி நேம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த நேம் கிடைச்சு உள்ள போன பின்னால நீங்க என்ன பண்ணுனா, ஃபர்ஸ்ட் 20 நல்ல பதிவுகள் எழுதணும், அதாவது கட்டுரைகள். அது வந்து காப்பி பேஸ்டா இருக்க கூடாது. இணையத்தில இருந்து உங்களுடைய சொந்த கட்டுரையா இருக்கணும். எப்படி கட்டுரை எழுதுவது அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கட்டுரை எழுதுறதுக்கு சில ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட்ஸ் நான் அதுல விளக்கமா சொல்லியிருப்பேன். அந்த லிங்க நான் கீழே கொடுக்கறேன். சோ அதுபடி எந்த தலைப்பு வேணா நீங்க எடுத்துக்கலாம். நல்ல கட்டுரை நீங்க எழுதணும். முதல்ல 20 கட்டுரை, தரமான கட்டுரை எழுதிரணும். எழுதுன பின்னால அதுலயே நீங்க உள்ள போனீங்கன்னா லெப்ட் சைடு ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் காட்டும் பிளாகுக்குள்ள. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளை ஆப்ஷன் வரும். நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணா உங்களுடைய தளம் வந்து நல்ல தரமானதா, தரமான எழுத்துக்கள் இருந்ததுன்னா கூகுள் அப்ரூவல் பண்ணும். அப்ரூவல் பண்ண பின்னாலதான் உங்களுடைய பிளாக்ல அட்வர்டைஸ்மெண்ட் காட்ட ஆரம்பிக்கும். இவ்வளவு நாளா இங்கிலீஷ் வெப்சைட்டுக்கு மட்டும்தான் இந்த வசதி இருந்தது, ஹிந்தி வெப்சைட்டுக்கும் இருந்தது, ஆனா தமிழுக்கு இல்லாம இருந்தது. இப்ப புதுசா தமிழுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க நல்ல எழுத தெரிஞ்சவங்களா இருந்தா இது மூலமா நீங்க சம்பாதிக்கலாம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மேல நீங்களே கிளிக் பண்ணக்கூடாது. செல்ஃப் கிளிக்கிங் பண்ணக்கூடாது. செல்ஃப் கிளிக்கிங் பண்ணா உங்க ஐபி அட்ரஸ் வச்சு ட்ராக் பண்ணி உங்களை பிளாக் பண்ணிரு கூகுள். அப்புறம் லைஃப் லாங் உங்க பேர்ல நீங்க அனுமதி வாங்கவே முடியாது ஆட்சென்ஸுக்கு. அதனால கண்டிப்பா செல்ஃப் கிளிக்கிங் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லியும் கிளிக் பண்ண சொல்லக்கூடாது. ஒரே ஐடியில இருந்து தொடர்ந்து கிளிக் வந்தா கூகுள் வந்து கண்டுபிடிச்சிரும். பயங்கர இன்டெலிஜென்ட் கூகுள் நம்மளா நினைக்கிறத விட. அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நேச்சுரலா அந்த கிளிக் வரணும். அத வந்து நீங்க பல சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்றது மூலமா நிறைய பேர் பாப்பாங்க இல்லையா. இப்ப பேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஷேர் பண்ணலாம் உங்க பிளாகோட லிங்க. அதை வச்சுதான் உங்களுக்கு கிளிக் கிடைக்கும். அந்த கிளிக்க வச்சுதான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி எழுத்தென்ன ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எல்லாம் சம்பாதிச்சிட முடியாது. ஏன்னா ஆரம்பத்துல ரொம்பவே கம்மியா தான் நமக்கு கிடைக்கும். போக போக தான் நமக்கு இம்ப்ரூவ் பண்ண பண்ண வியூஸ் நிறைய கிடைச்சு நம்மளுடைய பிளாகோ வெப்சைட்டோ பாப்புலர் ஆச்சுன்னா நிறைய நமக்கு ஆட் கிடைக்கும். பாத்தீங்கன்னா $10 முதல்ல உங்க கணக்குல சேரணும். $10 சேர்ந்த பின்னால வெரிஃபிகேஷன் கோடு உங்க வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த கோடை போய் நம்ம என்டர் பண்ணாதான் உங்களுக்கு ஓகே ஆகும். அதனால சரியான முகவரி கொடுங்க. உங்க போன் நம்பர் வெரிபிகேஷன் எல்லாம் கேட்கும். சரியான போன் நம்பர் கொடுத்து என்டர் ஆகி நீங்க செய்யுங்க. அதுல பாத்தீங்கன்னா $100 சேர்ந்தாதான் பேமெண்ட் கிடைக்கும். எடுத்தா நம்மளுக்கு பேமெண்ட் கிடைச்சிடாது. இந்த $100 சேர்றதுக்கு ரொம்ப வருஷம் கூட ஆகலாம். ஆனா நம்ம பொறுமையா செய்யணும். அதே போல விடாம செஞ்சுட்டே இருந்தோம்னா பல $100 நம்ம இதுல ஏர்ன் பண்ண முடியும். தமிழ் மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. பிளாக் எப்படி துவங்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். அதுக்கு எந்த காசும் ஒரு பைசா கூட நம்ம செலவு பண்ண தேவையில்லை. blogger.com குள்ள போனீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எப்படி பிளாக் துவங்குறது அப்படின்னு அதுவே கைட் பண்ணும். ஈஸியா நீங்க பிளாக துவங்கிட முடியும். அதனால உங்களுக்கு வந்து அதை பத்தி பிரச்சனை இருக்காது. ஓரளவுக்கு 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க, +2 முடிச்சவங்க எல்லாம் ஈஸியா பண்ணிட முடியும். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்களும் வலைப்பூக்கள் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு புக் எழுதியிருக்கேன்.
இந்த புக்கு நான் எழுதுனது வந்து 2008ல. இந்த புக்கோடைய பேக் சைடு என்னுடைய போட்டோ இருக்கும். இந்த புக்கை வெளியிட்டது கண்ணதாசன் பதிப்பகம். எல்லா பெரிய புக் ஸ்டால்லையும் இது கிடைக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, எனக்கு வந்து ராயல்ட்டி தான், அந்த ராயல்ட்டி வந்துருச்சு. அதனால இந்த புக்கு வந்து என்கிட்ட எல்லாம் கிடைக்காது, பெரிய புக் ஷாப்ல நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 10 வருஷம் ஆனதுனால டெக்னாலஜி எல்லாமே அவுடேட் ஆயிருச்சு இன்னைக்கு. ஆனாலும் பேசிக் வந்து இதை வச்சு நீங்க கத்துக்க முடியும். ஏன்னா இந்த புக்கு வந்து ஃபுல்லா தமிழ்ல தான் இருக்கு, தமிழ்ல தான் நான் ஃபுல்லா டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். அதனால பேசிக் கத்துக்கிறதுக்கு இந்த புக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். எங்க கிடைக்கும் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, நீங்க தான் புக் ஷாப்ல போய் தேடிக்கணும். புக் ஃபேர் எல்லாம் நடக்கும்போது கண்ணதாசன் பதிப்பகத்துடைய புத்தக ஸ்டால்ல உங்களுக்கு இது கிடைக்கும். சோ இந்த புக்கு நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது எனக்கு டைம் கிடைச்சதுன்னா எப்படி ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு ஃபியூச்சர்ல நான் ஒரு வீடியோ கூட போடுறேன். ஆனா உடனே போட முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். வரிசைப்படி தான் நான் போட்டுட்டு வர முடியும். சோ உங்களுக்கு கத்துக்கிற வரைக்கும் ஆர்டிக்கல் எழுத தெரிஞ்சதுன்னா எழுதி எழுதி சேமிச்சு வைங்க. உங்களுடைய நோட் பேட்லயோ அல்லது வந்து ஏதாவது ஒரு இதுல சேமிச்சு வச்சீங்கன்னா நீங்க வந்து வேணுங்கிறப்போ அதுல வந்து பிளாக்ல போஸ்ட் பண்ணிக்க முடியும். சொந்த கட்டுரையா இருக்கணும், வித்தியாசமான கட்டுரையா இருக்கணும். இப்ப நீங்க மரதாணி பத்தி ஒரு கட்டுரை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கூகுள்ல மரதாணி அப்படின்னு யாராவது போட்டு தேடினா உங்க கட்டுரை மேல வரணும். அப்பதான் உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும். அப்படி மேல வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க ரொம்ப தரமான கட்டுரையா எழுதணும், யாரும் எழுதாத அளவுக்கு வித்தியாசமா நிறைய டீடைல்ஸ் கொடுத்து எழுதணும். அப்பதான் உங்களுக்கு அது ரேங்கிங்ல கொண்டு வர முடியும். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்ல, இதுக்கு பேர் வந்து SEO அப்படின்னு சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஃபீல்டுல எனக்கு 8 வருஷம் அனுபவம் உண்டு. அதனால சொல்றேன், அதுல ரேங்கிங் வர்றது அப்படி ஒன்னும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. அதுவும் இங்கிலீஷ்ல ரேங்கிங் வர்றது ரொம்பவே டஃபான விஷயம். மேபி தமிழ்ல அடிச்சு யாராவது தேடினாங்கன்னா உங்களுக்கு ரேங்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி கீவேர்ட் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா, நீங்க மேல வந்துட்டீங்கன்னா ஒரு பேஜுக்கு மேல வந்தா கூட அது எவ்வளவு பேர் சர்ச் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்துதான். இப்ப மருதானின்னு போட்டு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சர்ச் பண்றாங்க, அந்த கீவேர்டு எந்த அளவுக்கு எஃபெக்டிவ். சில கீவேர்ட் நிறைய டைம் போட்டு சர்ச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கீவேர்டுக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கும். சில கீவேர்டு யாருமே போட்டு சர்ச் பண்ண மாட்டாங்க, காம்படிஷன் கம்மியா இருக்கும். இப்ப நிறைய பேர் ஒரு நாளைக்கு 100 பேர் போட்டு அந்த கீவேர்ட சர்ச் பண்றாங்க, அப்போ வந்து உங்க பிளாக் மேல வருதுன்னா உங்களுக்கு வந்து 100 வியூஸ் கிடைக்கும். ஆனா சர்ச் பண்ணக்கூடிய கீவேர்டு ஒரு 10 பேர் தான் தினம் சர்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பிளாக் வந்து உங்க பிளாகுக்கு ஒரு 10 வியூ தான் கிடைக்கும். இதுதான் வந்து SEO உடைய கான்செப்ட். இது ஒரு பெரிய கான்செப்ட், கடல் மாதிரி. இதை வந்து ஒரு பதிவுல சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்போதைக்கு தமிழ்ல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சோ கூகுள் ஆட்சன்ஸ் மூலமா உங்களுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்ல எழுத்தாளரா இருக்கும் பட்சத்தில் இது ஒரு அருமையான வாய்ப்பு, ட்ரை பண்ணி பாருங்க. என் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.